ஹலோ வீவ்ஸ். நாம் புத்தகம் வாசிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலது என்னது அப்படின்னா, நம்ம கனவுகளை பெருசாக்கலாம், புதிய ஐடியாக்கள் நமக்கு நிறைய தோணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோன் அப்புறம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கிட்டேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனால தான் நான் முத்துக்குமார் சார் சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு புத்தகமும் ஒரு ஒரு புது அனுபவத்தை நமக்கு குடிக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகத்தை படிக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் தஞ்சாவூரில் நான் போன புத்தக கடையோட விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நான் நிறைய குறிப்பாக ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் தான் வாங்கலான்னு போனேன். அதோட புக்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட புக் ஹால் நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுறோம். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல அங்கே பார்த்தோம் அப்படின்னா, நிறைய த ஸ்பிரிச்சுவல் ஐ மீன் தெய்வீக சம்பந்தமான புத்தகங்கள் நிறையா இருந்ததுன்னு சொல்லணும். குறிப்பாக திருவாசகம், திருவருட்பா அப்படின்னு ஆரம்பித்து நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமான புத்தகங்கள் அங்கே நிறையா இருந்தது. அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய தென்னாலிராமன் கதைகள், அப்புறம் பஞ்சதந்திர கதைகள், அப்புறம் விக்ரமாதித்தன் கதைகள்னு அந்த கதைகளோட ஜேர்னல் வந்து அங்கே நிறையாவே இருந்தது. இது குறிப்பாக வந்து தமிழ் புக்ஸ் லவருக்கு இந்த கதை வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சுயசரிதை புக்ஸ் அங்கே நிறையா இருந்தது. அங்கே நான் பார்த்தப்போ கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாறு, வனவாசம் மனவாசம் அப்படின்ட்டு, அது அப்படின்னா என்னதுன்னா திமுகவில் அவர் சேர்ந்ததுக்கு முன்னாடியும் திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு புத்தகம் தான் அது. அவருடைய சுயசரிதை மட்டும் இல்லாமல் பக்கத்துல கலைஞரோடது, அப்புறம் காமராஜர் அப்படின்னு உலகத் தலைவர்களுடைய சுயசரிதை புக்ஸும் அங்கே நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனான ஹிஸ்டாரிக்கல் புக் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருந்தது. பொன்னியின் செல்வன் புக் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஹாட் கவரில் ஆரம்பித்து எல்லா வகையான மினிமம் 5 to 6 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் பொன்னியின் செல்வன்லேயே நிறைய வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்டிலியன் கலெக்ஷன்ஸ், கல்கியோட எல்லா புக் கலெக்ஷன்ஸும் அங்கே நிறையா இருந்தது. ஸோ அதில் நிறைய புக்ஸும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் நிலையானது எது அப்படின்னா மரணம் அப்படின்னு பதில் சொன்னவர் யார் அப்படின்னா எழுத்தாளர் சுஜாதா. அவரோட புக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து க்ரைம், நாவல், த்ரில்லர் அப்படின்ட்டு நிறைய ஜேர்னல்ஸில் வந்து அவரோட புக்ஸ் இருந்தது. அங்கே நான் ஸ்ரீரங்கத்து தேவதை கேட்டேன், அந்த ஸ்டாக் தீர்ந்துடுச்சு, அது இன்னும் வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்திரா சவுந்தரராஜன் புக்ஸ் அங்கே இருந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு ஆள், அவரோட புத்தகங்கள் நிறைய பேர் படித்ததில்லை, அவர் யார் அப்படின்னா இறையன்பு. அவர் சொல்லியிருக்காரு, புத்தகங்களுக்கும் பணத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னதுன்னா, ஒன்ஸ் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கு நமக்கு மனசே வராதான் அப்படின்னு யார் சொன்னாருன்னா இறையன்பு, ஐஏஎஸ் இறையன்பு சார் தான் சொல்லியிருக்காரு. அவரோட புக் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரொம்பவே நிறையா இருந்தது, ரொம்ப படிக்க வேண்டியதாகவும் இருந்தது. புக் ஷாப் பார்த்தோம் அப்படின்னா
தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு புக் ஷாப் தான். புக் ஷாப் நேம் வந்து முரசு புக் ஸ்டோர்ஸ். தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா பெரிய கோயில், சரஸ்வதி மஹால், அப்புறம் பேலஸ்லாம் பார்த்துட்டு டைம் கிடைக்கும்போது இந்த புக் ஷாப் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தமிழ் சம்மந்த தமிழ் புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சார் சேனல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.